மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளோட கோபு ஐயங்கார் டிஃபன் சென்டர் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வெள்ளை அப்பம் கிரீன் சில்லி சட்னி ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கு. ஒரு 60-65 அவ்வளோ ஜொலிக்குதுங்க பாருங்க. இதுவோட கார சட்னி எங்கள் அப்பா கார சட்னி ஊர் சூப்பராக இருக்குது. காலையில் நல்லா குளிச்சுட்டு கோயிலுக்கு பக்கத்தில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இன்னும் போதும் ப்ரோ. ஈ பொடி ரோஸ்ட்டு இந்த தோசையோடு சேர்த்து சாப்பிடுங்க, வேற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸ்டார்டிங்கில் அல்வா, அப்புறம் ஒரு வடை, அப்புறம் ஒரு நெய் பொடி ரோஸ்ட்டு, லாஸ்ட்டாக ஒரு காஃபி. ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளோட அந்த காம்பவுண்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபு ஐயங்கார் டிஃபன் சென்டர்னு இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரை வரும்போது எடுக்கணும் பிளான் பண்ண ஒரு கடை, ஏதோ ஒரு காரணங்களால தள்ளி போச்சு. இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் மதியானம் 3 மணிக்கு மேலே அவங்க போடக்கூடிய அந்த வெள்ளை அப்பம் கிரீன் சில்லி சட்னி ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காம்பவுண்டில் நிறைய கடைகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல சித்திர வீதிக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தரதை கூட நான் பார்த்தேன் நான், பட் ஆனால் அவங்களாம் அவைலபிள் இல்லை. இது எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. உள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது அந்த கடை. உள்ளே போனீங்கன்னா அந்த ஓல்டு பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது உள்ளுக்குள்ளே. நல்லா அந்த ஃபேன் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது மாதிரி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். நம்ம உள்ளே போயிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எப்படி இருக்கு நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் இருக்குது. இந்த பொங்கல் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏன்னா நிறைய மிளகு முந்திரி போட்டு அவ்வளோ ஜொலிக்கிருக்குங்க பாருங்கள். எவ்வளோ பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம பொங்கல். கூட தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க, கார சட்னி கொடுத்துருக்காங்க, வடை இருக்குது நம்மளுக்கு, செமையாக இருக்குது, சாம்பார் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பொங்கலை சாப்பிட்ருவோம். பா காலையில் நல்லா குளிச்சுட்டு அப்படியே வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். கரெக்ட் யூஸ்வலாக இந்த பொங்கல் வந்து நிறைய நெய் விடுவாங்க. இந்த நெய் கொஞ்சம் வந்து ஷட்டிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியும் இந்த மிளகும் இந்த பொங்கலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோத்ரூ பண்ண வைக்கிறது இந்த இஞ்சியும் இந்த மிளகும் தான். லாஸ்ட் வரைக்கும் இந்த சீரகமும் வரும். ஏன்னா நெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நெய் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துருக்கும். நல்லா இருக்கு, இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த சட்னி தான். அளவான மிளகாய் வச்சு இந்த சட்னி அரைச்சிருக்கேன். அதோட காரம் வந்து சும்மா ஊசி மாதிரி குத்துது நாக்கில். இந்த பொங்கலுக்கும் இந்த சட்னிக்கும் சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இந்த பொங்கலில் வந்து லெஸ் சால்ட்டு லெஸ் கீ இந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னியோடு சாப்பிடும்போது நல்லாவே இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னியோட இந்த கார சட்னி ஊர் சூப்பராக இருக்குது. தேங்கப்பா வரும் இருக்கிற எல்லா கருவேப்பிலையும் உள்ள வச்சு சாப்பிட்றேன். ரீசெண்டாக நிறைய முடி கொட்டிகிட்டு இருக்கு கைஸ், என்னன்னே தெரியல. அதனால் ஒரு கருவேப்பிலை விடுறதில்லை. ஜொலிக்கு இந்த பொங்கல், இந்த பொங்கலை விட இந்த சட்னி ரெண்டும் செம்மையாக இருக்குது. வடை சாம்பார் வடை டீ காஃபிலாம் குடிக்கிற கூட காலை வந்துட்டு போகிறாங்க. இது வட கார சட்னி இன்னும் வெறும் ஒரு வடைக்கும் கார சட்னிக்குமே அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அப்படியே அப்பா சட்னி செம்மையாக இருக்குங்க. மெதுவடை லைட்டாக இந்த பொங்கல் சாங்கியத்துக்கு இந்த பொங்கல் சட்னி அமேசிங் இருக்கு. குவாலிட்டியாக இருக்குதா இந்த சட்னி? எனக்கு தெரிஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ தே ஹாவ் வெள்ளையப்பம் க்ரீன் சட்னி.
அது ரெண்டு மூணு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தால் நான் ட்ரை பண்ணுறேன் நான். அண்ணா கீ ரோஸ்ட் ஒன்று விடுறேன் அண்ணா. ப்ரோ நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ, நான் வாங்கிக்கிறேன். என்ன ஹல்வா அது? டிஃப்ரெண்டாக இருக்குது. இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது. சூப்பராக இருக்கே ப்ரோ. நீங்கள் இங்கே ரெகுலராக சாப்பிடுவீங்களா? நல்லா இருக்கு, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இன்னும் போதும் ப்ரோ, ப்ரோ போதும் ப்ரோ. பாருங்களேன் இந்த இந்த அல்வாவில் அப்படியே நெய் சும்மா மிதக்குது. பொங்கலில் தான் நெய் வந்து கம்மியாக இருக்கு, பட் அந்த அல்வாவில் இங்கே பாருங்கள். யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற இந்த கேரட் அல்வா மாதிரி இல்லை, அதில் மோர் அண்ட் மோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டும் சுகரும் தான் நம்ம டாமினேட் பண்ணுவோம். இது லைட்டாக அந்த ஏதோ ஏதோ மாவு மாதிரி சம்திங் ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு இந்த கார சட்டி மட்டும் கொஞ்சம் கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமஸ் கீ பொடி ரோஸ்ட்டு. இங்கே பாருங்க உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடி பாருங்க என்ன கலரில் இருக்குண்ணே. ஆ அந்த கார சட்டி. ஆ தேங்க்ஸ்ண்ணே. வா இது வந்து ஒரு கருக்கா முறுக்கா தோசை தான். எனக்கு வந்து இங்கே வந்து நான் அதிகமாகலாம் சாப்பிட போகிறது இல்லைங்க. இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு ஒரு காஃபி மட்டும் அடிக்க போகிறேன். நாட்டு சக்கரை வெள்ளை கலர் பாக்குறேன். இந்த தோசையோட சேர்த்து சாப்பிடுறது வேற மாதிரி ஒரு இது இருக்கு. இங்க பாருங்க இந்த பொடி பாருங்க எப்படி இருக்கு. ஹோம்மேட் பொடி தான் நினைக்கிறேன். பொடி இந்த கார சட்னி கார சட்னிங்க சூப்பாக இருக்குது. அந்த பொடியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த யூஸ்வலாக நம்ம எப்படி சாப்பிடுவோம் அந்த மிளகாலாம் அந்த பரமளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அந்த கடலைப்பருப்பு இருக்கும் கருக்கு மோர் பண்ணி இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நைஸாக இருக்குது. அந்த பொடி அப்புறம் அந்த நெய் அமேசிங்காக இருக்கும். ரொம்ப நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ தயவுசெய்து இதை ஆர்டர் பண்ணலாம். உள்ளே வரும்போது என்கிட்ட சொன்னாங்க நீ இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இருக்குது. ஒரு ஒரு ஆள் வாங்கினான்னா ஒரு ஆளுக்கு இது நெஃபாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அல்வா, அப்புறம் ஒரு வடை, அப்புறம் ஒரு நெய் பொடி ரோஸ்ட்டு, லாஸ்ட்டாக ஒரு காஃபி. கைஸ் அல்வாவில் ஸ்டார்ட் பண்ணி காஃபியில் முடிக்கிறோம். எவ்வாறுங்க நல்லா ஸ்ட்ராங்கான காஃபி. எனக்கு என்னென்னா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நாலஞ்சு ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணி எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இல்லை. என்னமோ தெரியல இந்த வீடியோவில் சில சமயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஐட்டம்ஸ் வச்சு நம்ம என்னதான் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்டாலும் சில டைமில் கொஞ்சம் ரைஸு லைட்டாக அந்த பருப்பு காய் இதுவே போதுமானதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் செட் காலையில் இப்படி தான் இருக்குது. காரை விட்டுட்டு அப்படியே நேராக அதில் வாக் பண்ணி நேராக நடந்து வந்தேன். ரொம்ப ரொம்ப ரீசண்டாக பாசிட்டிவாக இருக்குது. உள்ளே வந்தோடனே நம்ம கேட்டோம் அந்த மாதிரி சரி ஓகே அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு அந்த பொங்கலை ஸ்டார்ட் பண்ணி அந்த வடை அது ரெண்டு சட்னியும் செமையாக இருக்குது. வெளியே வந்து சட்னி ஸ்பெஷல்னு எழுதி போட்டிருக்காங்களாம் நான் பார்க்கவே இல்லை. இதை விட நம்ம வந்து 3 மணி 4 மணிக்கெலாம் வந்தோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளையப்பம் க்ரீன் சில்லி சட்னி ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த காஃபி செல்ஃப் வந்து சூப்பராக இருக்குது. வெஜிடேரியன் ஃபுட்டும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க நல்லா அந்த கறி சோறு அப்படியே அந்த எலும்பு கிளம்பெலாம் அப்படி கடித்து சாப்பிட்டா தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்க முடியாமல் போகுது. பட் மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மைசூர் இது மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரீசெண்டாக போகிறதுலாம் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இதையும் கவர் பண்ணுறேன் அதையும் கவர் பண்ணுறேன். தி பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஒரு 60-65 மேக்ஸிமம் 70 ரூபீஸ் தான். இந்த பொடி ஊத்தாப்போங்கிறது 70 ரூபா மேக்ஸிமமாக. வேற என்ன இருக்குது? ஆ நெய் ரோஸ்ட் வந்து 98. மீனாட்சி அம்மன் டெம்பிள்குள்ளேயே வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கடை இருக்குது. நான் வந்து அவ்வளோ க்ரௌடு வந்தாங்க. எல்லோரும் போய் கிளம்பி போயாச்சு, நான் மட்டும்தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. வேற மாதிரி இருக்குது. நான் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறது இல்லை. என் கண்ணுலேயும் மூஞ்சிலையும் தெரியும் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்ரீனி ராம்கண்ணன், பாய்.